2020 ஆண்டில் மத்திய அரசு தொழிலாளர் வேலை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தது. வாரத்தில் 4 நாட்கள் குறைந்தபட்சம் 48 மணி நேர வேலை, 3 நாட்கள் விடுமுறை என்பது அந்த சட்டத்தின் ஷரத்து. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்ற வழி செய்யும் சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. 12 மணி நேர வேலை மசோதா தொடர்பாக காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, மமக ஆகிய கட்சிகள் கூறியது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொழிற்சாலைகள் திருத்தச் சட்டம் 2023 ஐ குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசு நிறைவேற்றியுள்ளது. நாடு முழுவதும் தொழிலாளர்களும் தொமுச, ஏடியோசி, சேடியூ, எச்எம்எஸ் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களும் தெரிவித்த கடுமையான எதிர்ப்பை நிராகரித்து பாஜக அரசு கடந்த 2020 ஆண்டில் நிறைவேற்றிய தொழிலாளர் சட்டத்தின் நீட்சியாகவே இந்த திருத்த சட்டம் அமைந்துள்ளதாக இக்கட்சிகள் கருத்து தெரிவித்து வருகின்றன. இந்த 4 நாள் வேலை, 3 நாள் ஓய்வு, 12 மணி நேர வேலை மசோதா, இவைகள் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்று தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் தந்துள்ளார். அதாவது, மின்னணுவியல் துறை, கோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி, மென்பொருள் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு 12 மணி நேர வேலை மசோதா பொருந்தும் வாய்ப்புள்ளது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். ஆனால் மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ இவைகள் முன்மொழிந்த சட்டத்தின்படி எந்த ஒரு நிறுவனமும் இந்த 12 மணி நேர வேலை என்ற விதியை பின்பற்றலாம் அல்லது பின்பற்றாமலும் போகலாம். ஆனால் இதற்கு முறையாக அந்தந்த நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களிடம் சர்க்குலர் அனுப்பி அனுமதி பெற வேண்டும். பிறகு இந்த முறையை அமல்படுத்த வேண்டும். அது மட்டுமின்றி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் என வாரத்திற்கு 48 மணி நேரம், அதிகபட்சமாக 48 மணி நேரம் மட்டுமே தொழிலாளர்கள் பணியாற்ற வேண்டும். அதாவது வாரத்திற்கு 4 நாட்கள் பணியாற்ற வேண்டும், 3 நாட்கள் கட்டாயம் விடுமுறை அளிக்க வேண்டும் என்பதே இந்த சட்டத்தின் விதியாகும். வாரத்தில் மீதமுள்ள 3 நாட்களில் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த வேலையை செய்வதோ அல்லது பார்ட் டைம் முறையில் மற்ற நிறுவனங்களுக்கு வேலை செய்து தருவதையோ மேற்கொள்ளலாம். இது அந்தந்த தனிநபரின் விருப்பத்திற்கு உரியது. பொதுவாக இந்த சட்டத்தின் நன்மை தீமை என கூற வேண்டுமெனில் தொழிலாளர்களுக்கு வாரத்தின் 3 நாட்கள் விடுமுறை கிடைக்கும். ஆனால் வாரத்தில் 48 மணி நேரம் வேலை என்ற முறையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஆனால் 12 மணி நேரம் வேலை என்பது தொலைதூரத்தில் இருந்து வந்து பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் தொழில் நிறுவனங்களுக்கு தீமை எனில் தொழிலாளர்களை அவர்கள் விருப்பம் இன்றி வாரத்தில் 48 மணி நேரத்திற்கு மேல் பணியாற்ற வைக்கக்கூடாது. மற்றும் நன்மை எனில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் என்பதால் தொழிலாளர்கள் ஒரு பணியில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இதனால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். மற்றும் சில நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கு சலுகை முறையில் உணவு, போக்குவரத்து சலுகைகளை வழங்கி வருகின்றன. இதனை நிறுவனங்கள் வாரத்திற்கு ஒரு நாள் மிச்சம் செய்ய முடியும். கொரோனாவிற்கு முன்பாகவே ஐரோப்பாவில் சில நாடுகளும் ஆசியாவில் சில நாடுகளும் இந்த வாரத்திற்கு 4 நாட்கள் வேலை என்ற முறையை பின்பற்ற தொடங்கிவிட்டனர். ஆனால் இந்தியாவில் கடந்த 2020 ஆண்டின் தொடக்கத்தில் கொரோனா தொற்று இந்தியாவில் வேகமாக பரவியதால் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் போன்றவை மூடப்பட்டன. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் தொழில் நிறுவனங்கள் பாதிப்பை சந்தித்தன. இந்நிலையில் 2020 மே 6ஆம் தேதி தொழில் நிறுவனங்களுடன் அப்போதைய மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் சந்தோஷ் கம்பார் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் 12 கோரிக்கைகளை மத்திய அரசிடம் முன்வைத்தனர். கொரோனா பொது முடக்க காலத்தை பணி நீக்கமாக கருதும் வகையில் தொழில் தகராறுகள் சட்டத்தில் விதிகளை தளர்த்த வேண்டும். தொழில்துறை எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் பணப்புழக்க நெருக்கடி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு நிதியின் கீழ் செலவினங்களின் கீழ் ஈடு செய்ய வழிவகை செய்ய வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம், போனஸ் மற்றும் சட்டப்பூர்வ நிலுவைத் தொகைகள் போன்ற விதிகளை தவிர்த்து தொழிலாளர் சட்டங்களை அடுத்த 2 முதல் 3 வரை ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்பவைகள் ஆகும். மற்றும் தொழில் நிறுவன பிரதிநிதிகள் மத்திய அரசிடம் முன்வைத்த கோரிக்கைகளில் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக அதிகரிக்க வேண்டும் என்பதும் இடம்பெற்றிருந்தது. அதற்கு முன்பாகவே ஒரு சில மாநிலங்கள் 12 மணி நேரம் வேலை தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தன. கொரோனா பொது முடக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் பொருளாதார செயல்பாடுகளை முன்னெடுக்கவும் புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் தொழிலாளர் சட்டங்களில் திருத்தம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டது. அதன்படி தொழிலாளர்கள் தினமும் 12 மணி நேரம் என வாரத்திற்கு அதிகபட்சமாக 72 மணி நேரம் 6 நாட்கள் வேலை செய்யும் வகையில் திருத்தம் மேற்கொள்ள திட்டமிட்டது. மத்திய அரசு எவ்வித திருத்தமும் செய்வதற்கு முன்பே ராஜஸ்தான், குஜராத்,
பஞ்சாப், இமாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்கள் வேலை செய்யும் நேரத்தை நீடிப்பது தொடர்பாக அறிவிப்புகளை வெளியிட்டன. உத்தரப்பிரதேசமும் 12 மணி நேரம் வேலை தொடர்பாக 2020 மே மாதத்தில் அறிவிப்பு வெளியிட்டது. எனினும் உடனடியாக இந்த அறிவிப்பை திரும்பப் பெற்றுக் கொண்டது. இந்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட விதிகளை கடந்த 2022 ஜூலை 1 ஆம் தேதி அமல்படுத்தவுள்ளதாக பரவலாக பேசப்பட்டது. எனினும் பலத்த எதிர்ப்புகள் காரணமாகவும் பல மாநிலங்கள் அதற்கு தேவையான விதிகளை வகுக்காமலும் உள்ளதால் இந்த விதிகள் தற்போது வரை அமல்படுத்தப்படாமல் உள்ளன. புதிய தொழிலாளர் விதிகள் 2022 பிரிவுகளின் கீழ் 29 சட்ட விதிமுறைகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. புதிய விதியின்படி ஊழியர்களின் 80% வருமானம் அடிப்படை சம்பளமாக காட்டப்பட வேண்டும். இதன் மூலம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி PFL ஊழியர்களின் பங்கு அதிகரிக்கும். மற்றும் இந்த சட்டத்தின்படி வாரத்திற்கு 48 மணி நேரம் என்ற வேலை நேரத்தில் மாற்றம் கிடையாது. அந்த வேலை நேரத்தை வாரத்திற்கு 4 5 6 என பிரித்து வழங்கலாம். அதற்கேற்ப தொழிலாளர்களுக்கு வார விடுமுறை கிடைக்கும். அதாவது தினசரி 12 மணி நேரம் வீதம் வேலை செய்தால் வாரத்திற்கு 3 வார விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம் என்று மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட விதிகள் கூறுகின்றன.